மூணாவது பாகத்துல எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த பாகத்துல பாக்கலாம். மகேஸ்வரி சோபாவை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா. சாரதா அம்மா சின்ன குழந்தைய ஜாகிரதையா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே அவங்க சந்தோஷமா காலத்தை கடத்துனாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மகேஸ்வரியோட அம்மா லக்ஷ்மி அவளை தேடி அங்க வந்தாங்க. லக்ஷ்மிய பார்த்த மகேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு, அம்மா எப்படிமா இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, அப்பா எப்படி இருக்காரு, என்னடி புதுசா பாசத்தை காட்டுற, ஓம் பாட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட, உனக்காக எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, உங்க அப்பா உன்னை காணோங்கிற வேதனையிலே இறந்துட்டாரு. அத கேட்ட மகேஸ்வரி ரொம்ப வேதனையோட அழுதா. ஐயோ அப்பா, உன்னை பத்தி நான் நினைக்கவே இல்லையேப்பா, நான் பெரிய தப்ப பண்ணிட்டேம்மா, என் விஷயத்த சொன்னா எங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோ நினைச்சுதான் இப்படி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டான். அவங்க அம்மா அவளை ஆறுதல் படுத்தினாங்க. அப்ப சாரதா அம்மா குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அங்க வந்தாங்க. சோபாவை பார்த்த லக்ஷ்மி, யார் இந்த குழந்தை, ரொம்ப அழகா இருக்கா, என் பொண்ணுதாம்மா, அத கேட்ட லக்ஷ்மி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறமா மகேஸ்வரி பூர்த்தியா நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னா. அத கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ தன்னோட பேரனை தூக்கி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சாரதா. சாரதா லக்ஷ்மிய நல்லா ஒத்து பார்த்து, லக்ஷ்மி நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. லக்ஷ்மியும் சாரதாவை பார்த்து ஞாபகம் வந்த மாதிரி, சாரதா நீ எப்படி இருக்க, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. லக்ஷ்மி நான் நல்லா இருக்கேன், நீ மகேஸ்வரியோட அம்மான்னு இப்பதான் எனக்கு தெரியும். அத கேட்ட மகேஸ்வரி ஆச்சரியப்பட்டு, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா, எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. அதுக்கப்புறம் லக்ஷ்மியும் சாரதாவும் தனியா போய் பேசிக்கிட்டே இருந்தாங்க. லக்ஷ்மி நான் உன்கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்து பாத்துக்க சொன்னேனே, எப்படி இருக்கா. எப்படி இருக்கா என்ன, உன் கண்ணு முன்னாடியே இருக்காளே, இவதான் நீ கொடுத்த குழந்தை. சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படியா, உனக்கு அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறக்கலையா. இல்ல சாரதா, டாக்டர்ஸ் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் இந்த குழந்தைய வளர்த்தோம். இத நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேனே, ஞாபகம் இல்லையா. ஞாபகம் இருக்கு, ஆனா கடவுள் உனக்கு குழந்தைய கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட இருந்த, இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க ரெண்டு பேர் பேசினத ஒட்டு கேட்டுட்டு இருந்த மகேஸ்வரி அங்க வந்து, அம்மா நீங்க பேசினதெல்லாம் கேட்ட, நான் நீ பெத்த குழந்தை இல்லையாமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவ்ளோ வருஷமா எந்த விஷயத்த உன்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சனோ அது உனக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே அத பத்தி உனக்கு முழுசா தெரிஞ்சாகணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சாரதாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் சாரதா அவளோட கணவர், அவங்க குழந்தை, கூடவே கர்ப்பிணியான அவரோட தங்க எல்லாரும் கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. சாரதாவோட கணவர், அவரோட 3 வயசு குழந்தை எல்லாரும் செத்துட்டாங்க. ஆனா அவரோட தங்கை மட்டும் ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு போய் குழந்தைய பெத்துட்டு இறந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சாரதா ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்திருந்தா. இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்த சாரதா கிட்டனா, சாரதா ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் நாத்தனார் ஒரு பெண் குழந்தைய பெத்திருக்கா. லக்ஷ்மி என்னால அந்த குழந்தைய வளர்க்க முடியாது, அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆக்சிடென்ட் தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும், என்னால இது முடியாது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு தூரமா போய் வாழணும்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாத சாரதா, எனக்கு குழந்தைங்க இல்ல, என் சொந்த குழந்தை மாதிரி இவளை நான் வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்த அந்த குழந்தை தான் நீ, சாரதா உனக்கு அத்தை அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க. அத கேட்ட மகேஸ்வரி ரொம்ப வருத்தப்பட்டு, அம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, அத்தை கிட்ட ரொம்ப மோசமா எல்லாம் நடந்துகிட்டேன், அது மட்டும் இல்ல சோபாவையும் பயங்கரமா கொடுமைப்படுத்தின, நான் கூட ஒரு அனாத, அம்மா இல்லாத பொண்ணு, அப்படி இருந்தும் நீ எந்தவித பேதமும் இல்லாம சித்திங்கிற ஒரு பாகுபாடையும் காட்டாம என்னை வளர்த்த, ஆனா நான் அப்படி சோபாவை பாத்துக்க தவறிட்டேம்மா அப்படின்னு அழுதா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவளை ஆறுதல் படுத்தினாங்க. அப்போ மகேஸ்வரியோட கணவன் மகேஷ் அங்க வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எதிர்பாராத விதமா இப்படி ஒரு பந்தம் கிடைச்சிருக்கு, இனிமே நமக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. லக்ஷ்மி கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மகேஸ்வரி அவளோட பொண்ணு சோபா, அதே மாதிரியே சின்ன குழந்தையான ராகுலையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா.
மகேஸ்வரி அவ தப்ப புரிஞ்சுகிட்டு இனிமே எப்பவும் இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, எதுவும் நடக்க கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா. அவளுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து அவளோட கணவன் சாரதா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாகத்துல பாக்கலாம். ஒரு ஊர்ல ரமேஷ்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு 4 வயசு மதிக்கத்தக்க பொண்ணு இருந்தா. அவ பேரு ஸ்வீட்டி. ஸ்வீட்டி பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவ சின்ன வயசுலயே அம்மாவை இழந்து கஷ்டப்பட்டு இருந்தத பார்த்த ரமேஷ், ஸ்வீட்டி இந்த சின்ன வயசுலயே அம்மாவை இழந்து எல்லா வேலையும் தனியா செஞ்சுகிட்டு இருக்கா. இவளுக்காகவாவது நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு அவளோட கஷ்டத்தை பார்த்த ரமேஷ் ரம்யான்னு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ரமேஷ் ரம்யா கிட்ட, ரம்யா ஸ்வீட்டி சின்ன வயசுலயே அம்மாவை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா, அதனாலதான் நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளுக்கு அம்மா இல்லாத குறைய நீதான் பாத்துக்கணும். அதுக்கு ரம்யாவும் சரின்னு தலையாட்டினா. அப்படியே வருஷங்கள் போச்சு. ரம்யாக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த நாள்ல இருந்து ரம்யா சுத்தி உள்ள எல்லாத்தையும் மறந்துட்டா. ஸ்வீட்டிய அவ சுத்தமா பாத்துக்கவே இல்லை. அப்படியே 5 வருஷம் ஆச்சு. அப்ப ரம்யா வீட்ல ரமேஷ் இல்லாதப்போ ஸ்வீட்டிய ஒரு எதிரி மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ரம்யா தன்னோட சொந்த பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஸ்வீட்டி, அம்மா எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுறீங்களாம்மா, ரொம்ப பசியா இருக்கு. நீ என்ன சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா, உனக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு கிச்சன்ல இருக்கு, போய் சாப்பிடு போ. அம்மா நான் உங்களை ஊட்டி விட சொல்லவே இல்லையே, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மா, கிச்சன்ல இருக்க சாப்பாடு கெட்டு போயிடுச்சு, அதனாலதான் தங்கச்சிக்கு ஊட்டுறதுல எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு சொன்ன. வீட்டுல இருக்கிறதே அதுதான், வேணும்னா சாப்பிடு இல்ல போய் படுத்து தூங்கு போ அப்படின்னு சிடுசிடுன்னு சொன்னான். வேகமா ஸ்வீட்டி போய் தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துக்கிட்டான். ரம்யா தன்னோட பொண்ணுக்கு ஊட்டினது போக பாக்கிய சாப்பிட்டு அன்னைக்கு ராத்திரி ஸ்வீட்டிய பட்டினி போட்டான். அவளை சரியா பாத்துக்கறதே இல்ல, எல்லா வேலையும் அவளையே செய்ய சொன்னான். சாயந்தரத்துல ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ஸ்வீட்டி எதிர்க்க வந்து அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அத பார்த்த ரமேஷ் ஸ்வீட்டி சந்தோஷமா தான் இருக்கான்னு நினைச்சாரு. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரமேஷ் ரம்யாவை கூப்பிட்டு, ரம்யா நான் ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளியூர் போகணும், நீ பசங்களை கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கோ, நான் திரும்பி வர 3 மாசம் கூட ஆகலாம், அது வரைக்கும் ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. மறுநாள் காலையில தூங்கி எழுந்ததும், ஏ ஸ்வீட்டி ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு சொன்னதும் ஸ்வீட்டி அங்க வந்தா. வீட்டை சுத்தி பாரு, எவ்வளவு தூசியும் குப்பையுமா இருக்குன்னு, இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு, அது முடிஞ்சதும் வந்து பாத்திரத்தை தேய். அம்மா இன்னும் 2 நாள்ல ஸ்கூல்ல பரீட்சை இருக்குமா, அதுக்கு நான் படிச்சு ஆகணுமே. இப்ப நீ படிக்கிறதுனால ஒன்னும் கலெக்டர் ஆயிட மாட்டே, முதல்ல போய் சொன்ன வேலையை செய்யு அப்படின்னு சொன்னதும் அவ எதிர்த்து பேசாம நேரா போய் வீட்டு வேலைகளை செஞ்சா. தரைய தண்ணி தொட்டு சுத்தமா தொடச்சா. எல்லா வேலையும் செஞ்சதுனால ரொம்ப சோர்ந்து போய் ரூம்ல உட்காந்துட்டு இருந்தா. அத பார்த்த ரம்யா, என்னடி போய் ஹாயா படுத்துக்கிட்டு இருக்க, பாத்திரத்தை தேய்க்காம உட்காந்துட்ட, அத தேய்க்க என்ன உங்க அப்பா வருவாரா அப்படின்னு சிடுசிடுன்னு கத்தி பேசினா. இதுக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாதுமா, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, அந்த பாத்திரத்தை நீங்களே தேய்ச்சிருங்கம்மா. நான் உனக்கு வேலை விட்டா நீ எனக்கு வேலை விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கண்ணத்துல பலார்னு அரைஞ்சா. ஸ்வீட்டி எழுந்திருச்சு அழுதுகிட்டே போய் பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவினா. அப்போ ரமேஷும் கால் பண்ணினா. ரம்யா அந்த போனை எடுத்து, ஆ சொல்லுங்க, ஜாகிரதையா போனீங்களா? ஆ நான் ஜாகிரதையா வந்து சேர்ந்துட்டேன், குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கா, ஸ்வீட்டி ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு போய் சொன்னா. அப்போ ரமேஷ், அப்படியா, சரி சரி, ஸ்வீட்டி கிட்ட எந்த வேலையும் விடாத, அவளுக்கு எக்ஸாம்ஸ் வருது. அது சரி, நான் ஏன் சின்ன குழந்தைங்க கிட்ட வேலை விட போறேன், இப்பதான் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், அப்பதான் ஃபோன் பண்ணீங்க. சரி சரி, ஸ்வீட்டிய கொஞ்சம் கூப்பிடுறியா, அவகிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னதும் ஸ்வீட்டி எங்க உண்மையெல்லாம் சொல்லிட போறாங்கிற பயத்துல, இப்ப எதுக்குங்க அவகிட்ட பேசுறீங்க, அவதான் படிச்சுக்கிட்டு இருக்கால. அட, அவளை கூப்பிடு, என்கிட்ட பேசிட்டு மறுபடியும் போய் படிப்பா, நீ போய் போன் கொடு. சரி
நீங்க லைன்லயே இருங்க அப்படின்னு காலை மியூட்ல போட்டுட்டு ஏ ஸ்வீட்டி கொஞ்சம் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டதும் பாத்திரம் தேய்க்கறதை விட்டுட்டு ஸ்வீட்டி அவ கிட்ட நடந்து வந்தா சொல்லுங்கம்மா உங்க அப்பா லைன்ல இருக்காரு நீ படிச்சுக்கிட்டு இருக்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நீயும் அதே மாதிரியே சொல்லணும் புரிஞ்சுதா இல்லைன்னா சோறு போடாம பட்னிலேயே சாகடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டனா அப்ப ஸ்வீட்டி பயந்துகிட்டே போன் எடுத்து சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கப்பா உங்களை பார்க்கணும் போல இருக்கு நான் சீக்கிரமாவே வந்துடுறேன் செல்லம்மா நீ நல்லா படிக்கணும் சரியா நான் இப்ப வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் உனக்கு ஏதாவது வேணும்னா அம்மாவை கேளு சரியா சரிப்பா அப்படின்னு போனை கட் பண்ணா சரி சரி போய் பாக்கி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு போய் படிப்போ இப்படி அவளை கால அமுக்க சொல்லிக்கிட்டு வீட்டு வேலைகளை செய்ய சொல்லிக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா அந்த ரம்யா அப்படியே வாரம் போச்சு ஒரு நாள் ரம்யா வெளியில போயிட்டு இருக்கும் போது கால் தடுக்கி கீழே விழுந்து எழுந்திருக்க முடியாம போயிடுச்சு அம்மா யாராவது வந்து என்ன தூக்கி விடுங்களே கால் வலிக்குது அம்மா அப்படின்னு சத்தமா கத்தினா உடனே ஸ்வீட்டி அவளை வந்து பார்த்த அவளை தூக்கி சோஃபால உட்கார வச்சு என்னாச்சும்மா அப்படி விழுந்துட்டீங்க கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் என் கை ரொம்ப வலிக்குது அம்மா அப்பா அப்ப இருங்க நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வேக வேகமா போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்தா டாக்டர் அவ கைய பார்த்து உங்க கை உடைஞ்சு போச்சு இன்னும் ஒரு மாசத்துக்கு நீங்க இந்த கைய ஆட்டவே கூடாது அப்படின்னு கைக்கு கட்டு போட்டாரு அத கேட்டதும் ரம்யா பயந்து போயிட்டா டாக்டர் அங்க இருந்து கிளம்பி போனாரு அட கடவுளே இது என்ன கஷ்டம் என் வேலைங்களை நான் எப்படி பார்க்க போறேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கும் போது ஏமா அழறீங்க நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு அன்னையில இருந்து ரம்யாக்கு எல்லா சேவையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா சாப்பாடு சாப்பிடுற வேலைக்கு அம்மா மாதிரி சாப்பாட கொண்டு வந்து ஊட்டுறது எல்லா வேலைகளையும் செஞ்சா அத பார்த்த ரம்யா அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணான்னு அப்பதான் புரிஞ்சுகிட்டா அவ சாப்பாட வாயில வைக்கும் போது ரம்யாவோட கண்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு அம்மா ஏமா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் ஆகல என்ன மன்னிச்சிருமா நான் உன்ன அன்பா பாத்துக்க தவறிட்டேன் அதனாலதான் கடவுள் எனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்காரு அம்மா அத பத்தி எல்லாம் பேசாதீங்க அத மறந்துருங்க நான் தான் இருக்கேன்ல உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் ரம்யாவோட கை உடைஞ்ச விஷயம் தெரிஞ்சுகிட்டு ரமேஷ் போன்ல ஜாகிரதையா இருக்க வேண்டாமா ரம்யா நான் லீவ் எடுத்துட்டு சீக்கிரமாவே வர அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல என் பெரிய பொண்ணு என்ன அம்மா மாதிரி பாத்துக்கறா நீங்க வேலைய முடிச்சிட்டே வாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரமேஷ் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டான் இப்படியே ஒரு மாசம் ரம்யாவால மறக்க முடியாத உதவிகளை ஸ்வீட்டி பண்ணான் அதுக்கப்புறம் ரம்யா அவ தப்ப உணர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டிய ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டா